இறையேசுவில் பிரியமுள்ள அன்பர்களே, இந்த நாளுக்குரிய இறை சிந்தனைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு நற்செய்தி மத்தேய நற்செய்தி அதிகாரம் 19 இறை வார்த்தை 23-30 முடிய. இதிலே முதல் இரண்டு வசனங்களை இன்றைக்குரிய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம், செல்வர் விண்ணரசுக்கு புகுவது கடினம் என நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். மீண்டும் உங்களுக்கு கூறுகின்றேன், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். 30 வார்த்தையும் சேர்த்து வாசிக்கிறேன். முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் பலர் முதன்மையாவர் என்று அவர்களிடம் இயேசு கூறினார். இன்றைக்கு நற்செய்தியை பற்றி ஒரு சரியான புரிதல் நம்மிடம் நிச்சயம் இருக்க வேண்டும். இயேசு செல்வர்களுக்கு எதிரானவரா? ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே செல்வம் என்பது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. இயேசு வாழ்ந்த காலத்திலே இயேசுவிடம் நன்மதிப்பு பெற்ற செல்வர்களும் ஒன்று, குறிப்பாய் சக்கேயு. சக்கேயு ஒரு செல்வந்தர், நம் அனைவருக்கும் தெரியும். ஆண்டவருடைய மீட்பை அடைந்தார். அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பு செல்வந்தர். நிக்கேதேம் இயேசுவினுடைய அடக்கத்திற்கு விலை உயர்ந்த நறுமண பொருட்களை தந்தவர் நிக்கேதேம். எனவே இயேசு செல்வத்திற்கு எதிரானவரா, செல்வந்தருக்கு எதிரானவர்களா என்பது அல்ல. இயேசு இங்கு குறியிட்டு காட்டுவது இந்த நாளுக்குரிய இறை சிந்தனையை இன்றைய கால சூழலுக்கு ஏற்றற்போல் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இயேசு செல்வத்தை குறித்து எச்சரிக்கை விடுக்கிறார், அல்லது செல்வத்தை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற அறிவுரையை இயேசு தருகிறார். செல்வத்தை பற்றிய ஒரு புரிதலை இயேசு தருகிறார். செல்வத்தை வைத்து நல் உறவுகளை, அன்பு உறவுகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்ற ஆழ்ந்த சிந்தனையை இன்றைக்கு இறைவன் தருகிறார். நண்பர்களே, மீண்டும் சொல்கிறேன், செல்வத்தை வைத்து அன்பு உறவுகளை வளர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த உலகம் என்பது ஒரு சத்திரம். இந்த சத்திரத்தில் யார் வேண்டுமானாலும் வரலாம், யார் வேண்டுமானாலும் தங்கலாம். ஆனால் யாரும் இந்த இடத்துல உரிமை கொள்ள முடியாது. ஏனென்றால் இது ஒரு பொதுவான ஒரு இடம், அங்கு தங்குகிறவரை அதை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். செல்வமும் அவ்வண்ணமே என்று இயேசு சொல்கிறார். இது உண்மையானதல்ல, இது நிரந்தரமானதல்ல, இதை பிடித்து கொண்டு வாழ்க்கையை இழந்து விடாதே. இயேசு நற்செய்தியிலே குறியிட்டு காட்டப்படுகின்ற செல்வந்தர்கள் சக்கேயுவாக இருக்கட்டும், அரிமத்தியா ஊரை சார்ந்த யோசேப்பாக இருக்கட்டும், நிக்கேதேமாக இருக்கட்டும், இவர்கள் செல்வந்தர்கள். ஆனால் அந்த செல்வத்தை பயன்படுத்தி என்ன செய்தார்கள்? அந்த செல்வத்தை நீ எப்படி பயன்படுத்துகிறாய்? இன்றைக்கு சிந்தனை இதுதான். எல்லோருமே செல்வந்தர்கள் தான். என்னுடைய பார்வையில் இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லோருமே செல்வந்தர்கள் தான். சிலர் பொருள் செல்வத்தில் இருப்போம், சிலர் கல்வி செல்வத்தில் இருப்போம், சிலர் அறிவு செல்வத்தில் இருப்போம், சிலர் நல்ல சிந்தனைகளுக்குரிய செல்வத்தில் இருப்போம், சிலர் பாடக்கூடிய செல்வத்தில் இருப்போம், சிலர் போதிக்கக்கூடிய செல்வத்தில் இருப்போம். இந்த செல்வத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? இந்த செல்வத்தை எனக்காக மட்டுமே நான் பயன்படுத்துகிறேன் என்றால் ஒன்றை நன்றாக புரிந்து கொள், இந்த செல்வம் நிலையற்றது. உன்னை விட்டு ஒரு நாள் இந்த செல்வம் நீங்கிவிடும், இதை விட்டு நீ போய் விடுவாய். இந்த உலகம் என்ற சத்திரத்திலே இந்த செல்வம் நின்றுவிடும், நீ இதை விட்டு போய் விடுவாய், எனவே அதை மறந்து விடாதே என்ற செய்தியை அவர் தருகிறார். எனவே உன்னுடைய செல்வத்தை எப்படி நீ பயன்படுத்துகிறாய்? அதை வைத்துக்கொண்டு இல்லாதவர்கள் கற்றுத்தருகிறாயா? இல்லாதவர்கள் கொடுத்து உதவுகிறாயா? சக்கேயு செல்வந்தராய் இருந்தார், ஆண்டவருக்கு எதிரானவராய் இருந்தார். ஆனால் எப்பொழுது சக்கேயு அதை பிரித்து கொடுத்தாரோ அப்பொழுது ஆண்டவருடைய மீட்புக்குரியவராய் மாறினார். ஆண்டவரே சொல்கிறார், எழுந்து நின்றே சொல்கிறார், இந்த வீட்டிற்கு இன்றைக்கு மீட்பு உண்டாயிற்று. அந்த செல்வத்தை நல் உறவுகளை சம்பாதிக்க பயன்படுத்தினார். உங்கள் செல்வத்தை உறவுகளை சம்பாதிக்க பயன்படுத்துங்க. இன்றைக்கு ஜெபிங்க, ஆண்டவரே எனக்கு நீங்கள் ஒரு செல்வத்தை கொடுத்துருக்கீங்க, அது அறிவு செல்வமாக இருக்கலாம், பணம் செல்வமாக இருக்கலாம், பொருள் செல்வமாக இருக்கலாம், உங்களுடைய திறமைக்குரிய செல்வங்களாக இருக்கலாம். அதை வைத்துக்கொண்டு நான் பிறருக்கு உதவக்கூடிய மனதை தா, நல்ல ஞானத்தை தா, அதை வைத்துக்கொண்டு நல்ல உறவுகளை சம்பாதித்து உன்னுடைய அன்பை நான் இன்னும் அதிகமாக பெறணும், இன்னும் அதிகமாக அதிலே நான் வளர வேண்டும் என்ற ஆசீர்வாதத்தை தா என்று ஜெபியுங்கள். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே செல்வம் என்பது ஆசீர்வாதமாய் பார்க்கப்பட்டது. ஏனென்றால் அது பிறருக்காக பயன்படுத்தப்பட்டது. எப்பொழுது அது சுயநலத்திற்காக பயன்படுத்தப்படுகிறதோ அப்பொழுது இயேசு நற்செய்தியை சொல்வது போல ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது, ஆனால் செல்வந்தர் விண்ணரசுக்குள் போக முடியாது. பயன்படுத்துங்கள், பிறருக்கு உதவுங்கள், உதவி செய்து பாருங்கள். உங்கள் கஷ்டங்கள், உங்கள் பாரங்கள், உங்கள் கவலைகள் எல்லாம் ஆசீர்வாதமாக மாறும். எனவே ஆண்டவரிடம் ஜெபிங்க. இந்த நாள் உங்களுடைய நாள், நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க, நல்லதே நடக்கும். வல்லமையான இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் தந்தை மகன் தூய ஆவியானவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. டேக் கேர்.